ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 1996 வெள்ளி விழா திரைப்படங்கள் அனைத்தையும் பார்க்கலாம் வாங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1996 முதல் வெள்ளி விழா திரைப்படம் உள்ளத்தை அள்ளித்தா. இந்த படத்தை சுந்தர் சி இயக்கியிருப்பார், சிற்பி இசையமைச்சிருப்பார். பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஜனவரி மாதம் 1996 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருப்பார். கூடவே ரம்பா, கவுண்டமணி, செந்தில், பாண்டுன்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. மணிவண்ணன் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பார். இந்த படத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது, வசூலையும் அள்ளி குவிச்சதுன்னு சொல்லலாம். காமெடி கலந்த சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது. 250 மேலாக தியேட்டர்ல ஓடி அமோக வெற்றி பெற்ற திரைப்படமா அமைஞ்சது. சோ 1996 முதல் வெள்ளி விழா கண்ட சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவினா அது உள்ளத்தை அள்ளித்தா மூவி தான். அடுத்து 2வது வெள்ளி விழா திரைப்படம் பூவே உனக்காக. இந்த படத்தை டைரக்டர் விக்ரம் டைரக்ட் பண்ணியிருப்பார், எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சிருப்பார். நம்ம தளபதி விஜய் ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவியா பூவே உனக்காக அமைஞ்சது. பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட். பிப்ரவரி 15, 1996 இந்த படம் லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துல விஜய் கூட சங்கீதா, நாகேஷ், சார்லின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. 275 மேல தியேட்டர்ல ஓடி சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது. இந்த படத்துல இயக்குனர் விக்ரம் அவர்கள் காமெடி கலந்த ரொமான்ஸ் செமையா காட்டியிருப்பார். நம்ம இளைய தளபதி விஜய் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். விஜய் அவர்களுக்கு நல்ல ஒரு ஹைக் கொடுத்த படம் பூவே உனக்காகன்னு சொல்லலாம். சோ 1996 மிகப்பெரிய சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் வெள்ளி விழா மூவியா பூவே உனக்காக அமைஞ்சது. அடுத்து 3வது வெள்ளி விழா திரைப்படம் காலம் மாறி போச்சு. வி சேகர் டைரக்ட் பண்ணியிருப்பார். தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலா April 14, 1996 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியில பாண்டியன், வடிவேலு, ஆர் சுந்தரராஜன் இவர்களுக்கு ஜோடியா சங்கீதா, ரேகா, கோவை சரளா நடிச்சிருப்பாங்க. கூடவே வினு சக்கரவர்த்தி, வெண்ணிராடை மூர்த்தி, வடிவுக்கரசின்னு பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. சரியான காமெடி கலந்த ஃபேமிலி ஓரியன்ட் மூவியா அமைஞ்சுது. படம் மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்று சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது. ப்ரொடக்ஷன் ரொம்பவே குறைஞ்ச செலவுல தான் எடுத்தாங்க, பட் வசூல் வேற லெவல்ல அள்ளி குவிச்சுது. 175 மேல தியேட்டர்ல ஓடி சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது. சோ 1996 சரியான காமெடி பிளஸ் ஃபேமிலி ஓரியன்ட் வெள்ளி விழா சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா காலம் மாறி போச்சு படம் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அடுத்து 4வது வெள்ளி விழா காணும் திரைப்படம் இந்தியன். May 9, 1996 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. டைரக்டர் சங்கர் படைப்பில் இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான படம்னு சொல்லலாம். ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருப்பார். அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். நம்ம கமலஹாசன் அவர்கள் இரட்டை வேடத்துல இந்த படத்துல அப்பா மற்றும் பிள்ளையா நடிச்சிருப்பார். கூடவே சுகன்யா, மணிஷா கொய்ராலா, கவுண்டமணி, செந்தில், கஸ்தூரின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. டிஃபரெண்டான கான்செப்ட்ல இந்த படத்தில் டைரக்டர் சங்கர் செதுக்கி இருப்பார். இந்த படம் ஹிட் பிளாக் பஸ்டரை தாண்டி பிரம்மாண்ட மிக பெரிய வெற்றி அடைந்த படம்னு சொல்லலாம். ஊழல், லஞ்சம்ன்ற கான்செப்ட அருமையா காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வெற்றி அடைந்தது காரணம் சங்கர் அவர்கள் நம்ம உலக நாயகன் கமலஹாசனை செலக்ட் பண்ணது ஒரு முக்கியமான ரீசனா சொல்லலாம். சோ 1996 4வது வெள்ளி விழா கண்ட பிரம்மாண்டமான சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்தியன் திரைப்படம். அடுத்து 5வது வெள்ளி விழா காணும் திரைப்படம் காதல் கோட்டை. அஜித் நடித்த இந்த படம் July 12, 1996 ரிலீஸ் ஆச்சு. அகத்தியர் அவர்கள் இயக்கிய இந்த படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைச்சிருப்பார். அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். அதிலும் நீ இங்கு சுகமே, நான் அங்கு சுகமான் வர பாடல் வரிகள் பட்டி தொட்டியெல்லாம் கலக்குச்சு, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த படத்துல அஜித்துடன் இணைஞ்சி தேவயானி, ஹீரா, ராஜா, கரண், தலைவாசல் விஜய்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரூ லவ்னு சொல்லலாம். அதாவது அஜித் தேவயானி பார்க்காமலே லவ் பண்ணுவாங்க, ஃபைனலா கிளைமேக்ஸ்ல தான் ஒன்னு சேருவாங்க.
எல்லா தரப்பு மக்களும் ரசிச்சு பார்க்கக்கூடிய படம் காதல் கோட்டை. மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படம்னு சொல்லலாம். இந்த படம் வெள்ளி விழாவை தாண்டி தியேட்டர்ல 250 நாட்களுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா ஓடின சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் வெள்ளி விழா மூவியா அமைஞ்சது. அவார்ட் வின்னிங் மூவியாவும் காதல் கோட்டை அமைஞ்சது. சோ 1996 250 நாட்களுக்கும் மேல ஓடி ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் வெள்ளி விழா கண்ட திரைப்படமா அமைஞ்சது. அடுத்து 6வது வெள்ளி விழா மூவி அவ்வை சண்முகி. தீபாவளியை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆர் எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில், தேவா இசையில், உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமா வெளிவந்த சூப்பர் ஹிட் மூவி. இந்த படத்துல கமலஹாசன் பெண் வேடத்துல நடிச்சிருப்பார். காமெடி கலந்த சூப்பரான மூவியா. இந்த படத்துல உலகநாயகன் கமலஹாசனோட மீனா, ஹீரா, ஜெமினி கணேசன், நாகேஷ், மணிவண்ணன், டெல்லி கணேஷ் மற்றும் நாசர்னு அனைத்து முன்னணி நட்சத்திரங்களும் நடிச்சிருப்பாங்க. தீபாவளி ரிலீஸா நிறைய லீடிங் ஹீரோஸோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அவ்வை சண்முகி மட்டும்தான் வெள்ளி விழா பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது. சோ 1996 அவ்வை சண்முகி சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் வெள்ளி விழா மூவியா அமைஞ்சது. அடுத்து 7வது வெள்ளி விழா காணும் திரைப்படம் நாட்டுப்புற பாட்டு. February 9, 1996 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை டைரக்டர் கஸ்தூரி ராஜா டைரக்ட் பண்ணியிருப்பார். இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருப்பார். கூடவே செல்வா, குஷ்பு, கவுண்டமணி, செந்தில்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படம்னு சொல்லலாம். 200 நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடின சக்சஸ்ஃபுல்லான மூவி நாட்டுப்புற பாட்டு. சோ 1996 சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் 7வது வெள்ளி விழா மூவியா நாட்டுப்புற பாட்டு அமைஞ்சது. அது மட்டும் இல்லாத 1996 கடைசியா 7வதா வெள்ளி விழா கண்ட திரைப்படம் நாட்டுப்புற பாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பயனுள்ள பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி.